ரயிலை நேசிக்கும் அனைத்து நல்ல உள்ளங்களையும் நம்ம சேனலுக்கு வரவேற்கிறோம். தெற்கு ரயில்வேலையும் சரி, தமிழ்நாட்டிலையும் சரி, சென்னைக்கு அடுத்த இடம் அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா அது கோயம்புத்தூருக்கு தான். வெறும் 6 பிளாட்ஃபார்ம் தான் இருக்குது. தமிழ்நாட்டில் நேரடி ரயில் வசதி பல நகரங்களுக்கு கோயம்புத்தூர்லேருந்து கிடையாது. கேரளா ரயில்களுக்கு தான் அதிக முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய ஒரு இணைப்பு ரயில் நிலையமாக இருக்குது. இருந்தாலும் தமிழ்நாட்டில் கோயம்புத்தூருக்கு ஒரு தனி இடம் இருக்குது. ஆனால் ஒரு காலத்தில் கோயம்புத்தூர் மாவட்டத்தில் எந்த ரயில் நிலையமும் கிடையாது. கோவை மாவட்டத்துக்கு உட்பட்ட ஒரு பகுதியில் தான் தென்னிந்தியாவுடைய 3வது ரயில் நிலையம் போட்டாங்க. ஆனால் அது கோவை ரயில் நிலையம் கிடையாது அப்படின்னு சொன்னால் அவங்களால் நம்ப முடியுதா? ஆனால் நீங்கள் நம்பாட்டினாலும் அதான் நேசம். கோயம்புத்தூருக்குன்னு ரயில் நிலையமெல்லாம் முன்னாடியெல்லாம் இல்லை. கோயம்புத்தூருங்கிற நகரமே யாருக்கும் தெரியாமல் தான் இருந்துச்சு. இப்படிப்பட்ட இந்த நகரத்தை வெளி உலகத்திற்கு கொண்டு போய் சேர்த்தது ஒரு குறிப்பிட்ட ஒரே ஒரு ரயில் தான். அந்த ரயில் இன்னும் ஓடிட்டு இருக்குது. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். நான் உங்கள் தாகிர், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ட்ரெயின்வே. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் தம்ஸ் அப் பண்ணி பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்த்தன கமெண்ட்ஸ் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் போடுங்கள். நீங்கள் இன்னும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு இமீடியட்டாக கிடைக்கும். வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம். கோவை நகரத்தை உலகிற்கு அறிமுகப்படுத்திய அந்த ரயிலை பற்றி பார்ப்பதற்கு முன்னாடி கோவை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ரயில் நிலையத்தை பற்றி பார்க்க வேண்டியிருக்கு. ஏன்னு சொன்னால், தென்னிந்தியாவில் 1வது ரயில் நிலையம் எங்கே அமைக்கப்பட்டுச்சு அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா ராயபுரத்தில். அதுக்கப்புறமா திருச்சிராப்பள்ளியில் 2வது ரயில் நிலையம் அமைக்கப்பட்டுச்சு. அதுக்கு அடுத்ததாக 3வது ரயில் நிலையம் போத்தனூரில் அமைக்கப்பட்டுச்சு. அது இப்போ கோவை மாவட்டத்தில் இருக்குது. 1862வது வருஷம் இந்த ரயில் நிலையம் போடப்பட்டுச்சு. கிட்டத்தட்ட 160 வருஷத்துக்கு முன்னாடி, சுதந்திரத்துக்கு முன்னாடியே போடப்பட்ட இந்த ரயில் நிலையம் எந்த பாதையில் அமைஞ்சது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஜோலார்பேட்டையிலிருந்து சேலம் வழியாக கேரளாவில் இருக்கக்கூடிய கோழிக்கோடு வரைக்கும் இந்த ரயில் பாதை அமைக்கப்பட்டுச்சு. ஸோ இதுதான் அந்த வழித்தடம். இன்றைக்கி கோவை வராமல் டச் பண்ணாமல் போத்தனூர்லேருந்து இருகூர் வழியாக திருப்பூருக்கு ஒரு ரயில்வே ட்ராக், சிங்கிள் ட்ராக் இருக்குது. ஆனால் இது இப்போது ஒரு சாதாரண சிங்கிள் ட்ராக்காக இருந்தால் கூட ஒரு காலத்தில் இந்த ஒரு ரயில் தடம் மட்டும்தான் இருந்துச்சு. கோயம்புத்தூருக்கு எந்த ரயில் தடமும் கிடையாது, எந்த ரயில்வே ஸ்டேஷனும் கிடையாது, ட்ரெயினும் கிடையாது. கோயம்புத்தூருங்கிற ஒரு நகரமே முக்கியத்துவம் இல்லாமல் தான் இருந்துச்சு. ஸோ அப்படிப்பட்ட இந்த போத்தனூர் ரயில் நிலையம்தான் ஒரு காலத்தில் டிவிஷன் ஹெட்டாக கூட இருந்துச்சு. போத்தனூர் டிவிஷன் அப்படின்னு சொல்லி இருந்துச்சு. அது 1953வது வருஷம் அதை மாற்றி பாலக்காடுக்கு கொண்டு போயிட்டாங்க. பாலக்காடு டிவிஷனாக மாறுச்சு. ஸோ இப்படி இந்த வழித்தடத்தில் 1வதாக ஒரு ரயிலை அறிமுகப்படுத்தினாங்க. அது மங்களூர் சென்ட்ரல்லிருந்து ராயபுரம் வரைக்கும் போச்சு. அந்த வண்டியுடைய நம்பர் பார்த்தோம்னு சொன்னால், ஒரு வண்டிக்கு, அதாவது போகக்கூடிய வண்டிக்கு 1 நம்பரும், ரிட்டர்ன் வரக்கூடிய வண்டிக்கு 2 நம்பரும் கொடுத்தாங்க. ஸோ முதல் ரயிலாக இந்த ரயில் வந்துச்சு. ஸோ மங்களூர் சென்ட்ரல்லிருந்து ராயபுரம் வரைக்கும் போகக்கூடிய இந்த வண்டியை வந்து மலபார் எக்ஸ்பிரஸ்ன்னு சொல்லி முதல்ல சொன்னாங்க. அதுக்கப்புறமாக இது மங்களூர் மெயில் அப்படின்னு சொல்லி அழைக்கப்பட்டுச்சு. ஸோ இந்த மங்களூர் மெயில் கோயம்புத்தூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய போத்தனூர் வழியாகத்தான் போச்சு. ஆனால் கோயம்புத்தூர் வெளி உலகத்துக்கு தெரிகிற அளவுக்கு எந்த ஒரு இம்பாக்டும் கிடையாது. போத்தனூர் வழியாக இந்த ரயில் தடத்தில் இந்த ரயில் வெற்றிகரமாக இயங்கிட்டு வந்துச்சு. இதுதான் ஆரம்ப காலத்தில் இயக்கப்பட்ட மிக ஓல்டஸ்ட் ட்ரெயின். அந்த வண்டிக்கு அந்த நம்பரை இன்னும் ஞாபகார்த்தமாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி 126-01, 126-02 அப்படிங்கிற 0102 அப்படிங்கிற பழைய அந்த நம்பரையே இப்போவும் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. இப்படியே ஓடிக்கிட்டு இருக்கும் பொழுது 1866வது வருஷம் கோயம்புத்தூர் அப்படிங்கிற ஒரு முனிசிபாலிட்டி உருவாக்கப்படுது. இதை உருவாக்குனது வந்து அப்போதைய சேர்மனாக இருந்த ராபர்ட் ஸ்டேன்ஸ் அப்படிங்கிறவர் தான். இவர் தான் மான்செஸ்டர் நகரத்திலிருந்து கோயம்புத்தூருக்கு டெக்ஸ்டைல்ஸை கொண்டு வந்தார். அதனால தான் கோயம்புத்தூர் வந்து சவுத் இந்தியாவோட மான்செஸ்டர் அப்படின்னு சொல்லி அழைக்கிறாங்க. ஸோ இப்படி முதல் முறையாக தொழில் கோயம்புத்தூருக்குள்ளே வந்துச்சு. டெக்ஸ்டைல் மில்ஸ் எல்லாம் வந்து உருவாகி கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ச்சி அடைஞ்சிட்டு இருந்துச்சு. இப்படியே ஓடிக்கிட்டு இருக்கும்பொழுது கிட்டத்தட்ட ஒரு 29வது வருஷம் கழிஞ்சதுக்கப்புறமாக 1891வது வருஷம் கோயம்புத்தூருக்கு வழித்தடம் தனியாக பிரிக்கிறாங்க. அதாவது போத்தனூர்லேருந்து கோயம்புத்தூர் வழியாக மீண்டும் திருப்பூரை போய் சேரக்கூடிய ஒரு ரயில் ட்ராக் போடுறாங்க. இது 1891வது வருஷம். இந்த வருஷம்தான் கோயம்புத்தூருக்குன்னு சொல்லி தனி ஜங்ஷன் உருவாக்குறாங்க. இப்படி தொழில் வளர்ச்சி கொஞ்சம் கொஞ்சமாக இம்ப்ரூவ் ஆகிட்டு வந்தாலும் அன்னைக்கு கடல் வழியாக நடக்கக்கூடிய வியாபாரம் தான் கொடிகட்டி பறந்துட்டு இருந்துச்சு.
சொல்லப்போனால் மங்களூர் நகரம் வந்து துறைமுகங்களின் தலைநகரம் அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய அளவிற்கு அந்த மங்களூர் வந்து ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு நகரமாக இருந்துச்சு. ஏன்னா அரபிக்கடல் வந்து மலபார் கோஸ்ட் அப்படின்னு சொல்லி அழைக்கப்பட்டுச்சு, வங்காள விரிகுடா வந்து கொரமண்டல் கோஸ்ட் அப்படின்னு சொல்லி அழைக்கப்பட்டுச்சு. கொரமண்டல் கோஸ்டுடைய முக்கிய தலைநகரமாக சென்னையும், அன்னைக்கு மெட்ராஸ் அப்படின்னு அழைக்கப்பட்ட சென்னை, அதே போல் மலபார் கோஸ்டுடைய மிக முக்கிய தலைநகரமாக துறைமுகங்களின் நகரம் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படக்கூடிய மங்களூர் இருந்துச்சு. ஸோ இந்த இரண்டு நகரங்களையும் இணைக்கக்கூடிய ரயிலாக ஏற்கனவே மங்களூர் மெயில் ஓடிட்டு இருந்தாலும் பகல் நேர ஒரு ரயிலை வந்து இயக்கணும்னு சொல்லி முடிவு பண்ணாங்க. அப்படி இயக்க முன் வந்த ரயில் தான் இன்றைக்கி ஓடிட்டு இருக்கக்கூடிய வெஸ்ட் கோஸ்ட் எக்ஸ்பிரஸ். இந்த வெஸ்ட் கோஸ்ட் அப்படிங்கிறது வந்து மலபார் பகுதியில் இருக்கக்கூடிய அந்த கடலை குறிப்பிடக்கூடிய ஒரு வார்த்தையாக இருக்குது. ஸோ வெஸ்ட் கோஸ்ட் அப்படிங்கிற இந்த வண்டி பகல் நேர ரயிலாக இயக்கப்பட்டுச்சு. ஆனால் ஒரு சின்ன சேஞ்ச் என்னன்னு சொன்னால், இது போத்தனூர்லேருந்து நேரடியாக திருப்பூர் வழியாக போகாமல் கோயம்புத்தூரை கடந்து போகக்கூடிய ரயிலாக இயக்கப்பட்டுச்சு. இந்த ரயிலும் சார் ராபர்ட் ஸ்டேன்ஸ் அவர்கள் தொடங்கி வச்ச இந்த டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரியும் ஒரு பெரிய கனெக்ஷனை ஏற்படுத்துச்சு. இதன் மூலமாக கோயம்புத்தூர் நகரத்திற்கு சரக்கு போக்குவரத்து ரொம்பவும் அதிகமாக இந்த ரயில் வழியாக ஏற்பட்டுச்சு. இதனால் இந்த கோயம்புத்தூர் நகரம் கொஞ்சம் கொஞ்சமாக மக்கள்கிட்ட முக்கியத்துவம் பெற ஆரம்பிச்சுது. அதற்கு அடுத்தபடியாக ஊட்டிக்கு மேலே இருக்கக்கூடிய பைகாரால் முதல் முறையாக நீர்மின் திட்டம் உருவாக்கப்பட்டு அங்கே ஒரு பவர் பிளான்ட் போட்டாங்க. ஸோ அந்த பவர் பிளான்ட் போட்டதுனாலையும் அதிகமான பொருட்கள் இந்த கோயம்புத்தூர் வழியாகத்தான் எடுத்து செல்லப்பட்டுச்சு. அதே போல் கோயம்புத்தூர் வழியாக மேட்டுப்பாளையத்திலிருந்து கொச்சின் வரைக்கும் டீ கார்டன் எக்ஸ்பிரஸ் இயக்கப்பட்டுச்சு. இந்த வண்டி கொச்சின்லேருந்து கிளம்பி மேட்டுப்பாளையம் வரைக்கும் பிராட்கேஜில் பயணித்து அதுக்கப்புறமா அதிலிருந்து இறங்குறவங்க மலை ரயில் மூலமாக மேலே ஊட்டி வரைக்கும் போவாங்க. ஸோ இந்த சிஸ்டத்துக்கும் கோயம்புத்தூர் ரொம்ப உதவியாக இருந்துச்சு. ஸோ இப்படி ஒவ்வொரு ப்ராஜெக்ட்டுமே கோயம்புத்தூரை மையப்படுத்தி உருவானதுனால இந்த கோயம்புத்தூர் நகரம் போத்தனூரை பீட் பண்ணி ஒரு மிக முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு இடத்த பிடிச்சிருக்குது. சொல்லப்போனால் இன்றைக்கி கோயம்புத்தூர் ரயில் நிலையம்தான் கோயம்புத்தூருடைய மிக முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு அடையாளமாக இருக்குது. ஸோ இப்படிப்பட்ட இந்த ரயில் நிலையத்தை உலகிற்கு அறிமுகம் செய்ததில் வெஸ்ட் கோஸ்ட் எக்ஸ்பிரஸ் ரொம்பவும் பெரிய ஒரு காரணமாக இருக்குது அப்படிங்கிறதுல மாற்று கருத்து இல்லை. இனிமேல் இந்த ரயிலை பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த ரயில் தான் கோயம்புத்தூருக்கு ஒரு அடையாளத்தை ஏற்படுத்திச்சு அப்படிங்கிற நினைப்பு உங்களுக்கும் எனக்கும் வரும்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா தம்ஸ் அப் பண்ணி கிளிக் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்த்தன கமெண்ட்ஸ் இந்த கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. நீங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு இமீடியட்டாக கிடைக்கும். உங்களை இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.